உங்களுடைய தவறான பொருத்தனையை கர்த்தர் நிச்சயமாக மன்னிப்பார். சில சமயத்தில் முட்டாள்தனமாக சில பொருத்தனைகளை நம்ம செஞ்சிருவோம். ஒரு தம்பி இருந்தார், ரொம்ப நாள் வேலையே கிடைக்கல. அப்போ நான் இவ்வளவு படிச்சிருந்தும் நான் எதிர்பார்க்குற ஜாப் எனக்கு கிடைக்கல, எல்லாம் சம்பளம் குறைவாக இருக்கிற வேலையை தான் எனக்கு கிடைக்குது, ஆனால் என்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை எனக்கு கிடைக்கணும், அது கிடைக்கிற வரைக்கும் நான் எந்த வேலையிலும் பிரவேசிக்கல, 4.5 வருஷம் ஆயிடுச்சு வேலை இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் கர்த்தருக்கு முன்னாடி ஒரு பொருத்தனை பண்ணினேன். என்ன பொருத்தனை பண்ணாராம், நான் வாங்குற முதல் வேலை கிடைச்சதுன்னா இந்த தடவை நான் 2 இடத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா முதல் சம்பளத்தை முழுவதும் அப்படியே தசம பாகம் இல்லை முழு சம்பளத்தையும் நான் ஊழியத்துக்கு கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் கிடைக்கிற சம்பளத்தில் 80% நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன், 20% நான் என் சொந்த உபயோகத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்வேன். இதுதான் நான் அவர் செய்த பொருத்தனை. அடுத்த மாதமே வேலை கிடைச்சிருச்சு, பெங்களூரில் வேலை கிடைச்சிருச்சு, வேலைக்கு போயாச்சு, சம்பளம் வாங்க போகிற நாளைக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, எப்பா நீ படிக்கிற படிப்புக்காக வீடு அடமானம் வச்சு பணத்தை வாங்கி உன்னுடைய கடைசி அந்த 2 வருஷ படிப்புக்கு பணம் கட்டியிருக்கிறோம், வட்டி ஏறிக்கிட்டே போகுது, நீ எப்போ வேலையில் செஞ்சு அந்த பணத்தை திருப்பி அடைப்பேன்னு சொல்லி நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம், நாளாக நாளாக வட்டி அதிகமாகுதுப்பா, சம்பளம் வாங்கின உடனே அந்த பணத்தை நாங்கள் எந்த செலவும் செய்ய மாட்டோம், முதல்ல வட்டிக்கு கொடுத்து கொடுத்து வட்டியை முடிச்சிட போகிறோம், அதுக்கப்புறம் முதல்ல மீதி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இவனுக்கு பகீர்னு ஆகிப்போச்சு. ஆண்டவருக்கு முன்னாடி நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேனே, முதல் சம்பளத்தை முழுவதும் அப்படியே நான் ஊழியத்துக்கு கொடுத்துட போகிறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணிட்டேன், சம்பளம் கையிலேயே வரல, அதுக்குள்ளே எங்கள் அப்பா அம்மா வட்டி பணத்தை கேட்குறாங்க கந்துக்கார மாதிரி, இப்போ நான் என்ன பண்ணுறது, ஒவ்வொரு மாதமும் சம்பளத்திலேருந்து பெரும் பகுதியை வட்டிக்கு கொடுத்து தீர்த்ததுக்கு பிறகுதான் மீதி உள்ள பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கலாம், இப்படி எங்கள் அப்பா அம்மா தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் நான் எடுத்த பொருத்தனையை எப்படி நிறைவேற்றுவேன், 80% ஆண்டவருக்குன்னு சொல்லியிருக்கிறேனே, 20%ல நான் வாடகை பெங்களூரில் வாடகை கட்டுவேன்னா, அல்ல அம்மா பட்ட கடனுக்கு அந்த பணத்தை நான் கொடுப்பேனா, அப்போதான் பெங்களூரில் இந்திரா நகர் சர்ச்சில் கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண நான் வந்திருந்த சமயத்தில் சனிக்கிழமை கவுன்சிலிங்காக அந்த தம்பி வந்தார். அந்த வந்த சமயத்தில் அப்போ தான் அழுதுகிட்டே சொன்னார், நான் சொன்னேன் ஏதாவது பாவகமும் செஞ்சுட்டே ஏன் தம்பி வந்ததுலேருந்து அழுதுட்டுருக்குறேன், இல்லைங்கள் இப்படி ஒரு தவறான ஒரு பொருத்தனை நான் பண்ணிட்டேன், அதை நிறைவேற்ற முடியாமல் தவியாக தவிச்சிட்ருக்கிறேன் சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் அவர் சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், நீ செஞ்ச பொருத்தனை தப்புன்றது ஆண்டவருக்கும் நல்லா தெரியும், நீ எமோஷனில் உணர்ச்சி வசப்பட்டு நீ செஞ்சிட்ட, வேலை இல்லாத அந்த ஆதங்கத்தினாலையும் அந்த வறுமை கஷ்டத்தினாலையும் கிடைச்ச உடனே முதல்ல முழு பணத்தையும் கொடுத்துட்றேன்னு ஆத்திரத்தில் அவசரத்தில் பொருத்தனை பண்ணிட்டேன். உன்னுடைய குடும்பத்தினுடைய தேவையோ மிக அதிகமாக இருக்குது, உன் சம்பளத்தை விட அதிகமாக இருக்குது, நீ அந்த கணக்கெல்லாம் நீ போட்டிருந்தா நீ இந்த பொருத்தனை பண்ணியே இருக்க மாட்டேன், வேலை எப்படியும் கிடைச்சிடணும், இது ஆண்டவருக்கு நீ லஞ்சம் கொடுத்த மாதிரி, இவ்வளோ கொடுத்தா எனக்கு அந்த வேலையை பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி முழு சம்பளத்தையும் கொடுத்துறேன் எனக்கு வேலை போட்டு கொடுத்துருன்னு சொன்ன மாதிரி பண்ணுறேன், இது தவறான பொருத்தனை. ஆகவே முட்டாள்தனமாக செய்கிற பொருத்தனைகளை கர்த்தர் மன்னிப்பார். அப்போஸ்தல நடவடிக்கைகளில் அறியாமை உள்ள காலங்களை கர்த்தர் காணாதவரை போல இருந்தார். அறியாமல் உள்ள காலங்களில் சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லாத சமயத்தில் தவறானபடி எடுக்கிற இந்த மாதிரி உள்ள பொருத்தனைகள்
இந்த மாதிரி உள்ள நேர்ச்சைகள் முட்டாள்தனமா பண்ணிட்டேன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவர் கொடூரமான தேவன் அல்ல. ஆகவே நிச்சயமாக மன்னிப்பார்ப்பா. நீ ஆத்திரத்தில் பண்ணிட்ட இந்த நேர்ச்சன்றது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் அவருக்கு பேர் நல்லவர்னு பேரு. சோர்ந்து போகாத. உங்க அம்மா கேட்ட பணத்தை அப்படியே நீ திருப்பி கொடு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, என்னோட நிலைமை இப்படி இருக்குதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும். நான் இப்படி முட்டாள்தனமா நேர்ச்சை பண்ணிட்டேன், எப்படியாவது வேலை கிடைச்சா போதும்ன்றதுனால நேர்ச்சை பண்ணிட்டேன், என்ன மன்னியும் ஆண்டவரே, அந்த நேர்ச்சியை என்னால் நிறைவேற்ற முடியாது என்பது எனக்கும் தெரியும் உமக்கும் தெரியும். நிச்சயமாக ஆண்டவர் மன்னிப்பார். தேவன் கொடூரமுள்ள தேவன் அல்ல. ஊழியத்துக்கு கர்த்தர் நேரடியாக அழைக்கணும். அப்பா அம்மா சொன்னதுனால நீ ஊழியத்துக்கு வரக்கூடாது. ஊழியக்காரன் யாராவது உன் தலையில கை வச்சு கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனமாக காமிச்சார், உன்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு, அப்படி கர்த்தர் உன்னை கூப்பிட மாட்டார். ஏதாவது விபத்து ஏற்பட்டு போச்சு, அடிபட்டு மோட்டர் பைக்கில் அடிபட்டு கீழே உளுந்து கிடக்கிறான், அங்கே ஒரு பாஸ்டர் வந்தார், அடிபட்டு கிடக்கிறவனே ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் உட்காந்துட்டு அவங்ககிட்ட பேசும்போது உட்காந்து ஜபமாவது பண்ணலாம், அவனுக்கு ஆலோசனையாவது கொடுக்கலாம், அதை விட்டுட்டு கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு கூப்பிட்றாரு, அதனால தான் இந்த அடி அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு இருக்கான். அவனுக்கு ரொம்ப எரிச்சல், வலி தாங்க முடியல. இப்போ வந்து ஊழியத்துக்கு அழைச்சதுனால தான் உன்னை இந்த மாதிரி அடிபட வச்சிருக்கிறாரு, கால் உடைய வச்சிருக்கிறாரு, இப்படிலாம் சொல்லும் போது ஆண்டவர் மேலேயே வெறுப்பு உண்டாக ஆரம்பிச்சிடும். கர்த்தருடைய ஊழியம் இப்படி விளையாட்டு அல்ல. அந்த ஊழியத்தை செய்வதற்குள்ள தகுதிகள், இரண்டாவது முதல் தகுதி, பொதுவான தகுதி, மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் ரட்சிப்பு உனக்கு வந்தாச்சுன்னா அடுத்தது ஆத்துமாக்களை குறித்த பாரம். ஒவ்வொரு நாளும் ஜப குறிப்புகளை வச்சு கர்த்தருடைய சமூகத்தில் நீ எவ்வளவு நேரம் ஜபிக்கிறன்றத ஆண்டவர் கவனிப்பார். ஆத்மாவை பத்தி பாரங்கள் இருக்கும். ஐயோ, இயேசு அறியாம கோயம்புத்தூர் பக்கத்திலே இன்னும் நிறைய கிராமங்கள் இயேசு அறிவிக்கப்படாம இருக்குதே, ஊட்டியில நிறைய பேர் இன்னும் இயேசுவை அறியாம இருக்கிறாங்களே, வட இந்தியாவில இன்னும் நிறைய பேர் இயேசுவை அறியாம இருக்கிறாங்களே, இதெல்லாம் நீ கேட்க கேட்க உன் மனசுக்குள்ள வேதனை வரும். நிகழமே அப்படிதான். எருசலேம் ஆலயம் இடிஞ்சு இருக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே சில நாள் லீவ் போய் எடுத்துட்டு சில நாள் சாப்பிடாம உபவாசம் பண்ணான். நாளுன்னு தான் போட்டிருக்குதே தவிர எத்தனை வாரம் எத்தனை மாசம்லாம் சொல்லலை. ஆனா உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்திலே அழுதான் அப்படின்னு எழுதியிருக்குது. கண்ணீர் விட்டு அழுதான். ஆண்டவருடைய ஆலயம் இப்படி பாழ்பட்டு கிடக்குதே, யாருமே பொறுப்பெடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு அவனுக்கு அழுகழுகையா வருது. இத்தனைக்கும் அவன் போய் பார்க்கல, யாரோ சொன்னதை கேள்விப்பட்ட உடனே அழுக வந்துருச்சு. இதுதான் ஆத்ம பாரம். அழுது முடிச்சிட்டான், ஜபம் பண்ணி முடிச்சிட்டான், திருப்பியும் அரண்மனைக்கு வந்துட்டான். சாதாரண பான பாத்திரக்காரன், பழம் புடிஞ்சு கொடுக்கற கூலி வேலை செய்யறவன், டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ண உடனே அன்னைக்கு ராஜா தாகத்துக்கு கையை நீட்டுறாரு. எந்தெந்த நேரத்தில் என்னென்ன குடிப்பாருன்றது இவனுக்கு நல்லாவே தெரியும். இந்த நேரத்திலலாம் குவார்டர் கேட்க மாட்டாருன்னு தெரியும். ஆகவே குடிக்க வேண்டிய பானத்தை தயார் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறான். கை நீட்டினோடனே கொடுத்துட்டான். ஆனால் அப்போ ராஜா திரும்பி பார்க்குறாரு, ஏன் ஊஞ்சி வாடலாக இருக்குது? சாதாரண பழம் பிழிஞ்சு கொடுக்கறவனுடைய மூஞ்சி வாடலாக இருந்தா ராஜாவுக்கு என்ன? ஒரு மந்திரிக்கு மூஞ்சி ரொம்ப வாடலா இருக்குது, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாரு அப்படின்னா ராஜா வேதனைப்படுறதுல அர்த்தம் இருக்குது. ஏன்னா முழு ஆட்சியும் மந்திரிங்க தான் செய்யறாங்க, பொறுப்புள்ளது. அவங்க சிக்காயிட்டாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டு அரசாங்கமே ஸ்தம்பிச்சு போயிடும். ராஜா ஒன்றும் அதிலெல்லாம் தலையிட மாட்டார், முத்திரமோதம் போடுறதோடு சரி. ஆகவே ஒரு மந்திரிக்கு மூஞ்சி வாடலா இருந்ததுன்னா அதை குறித்து விசாரிக்க, கரிசனையோடு விசாரிக்கிறதுக்கெல்லாம் நியாயம் இருக்குது. வெறும் பழம் புழிஞ்சு கொடுக்குறவன் அழுது அழுது மூஞ்செல்லாம் வீங்கி இருக்குது. அதை பார்த்து இவன் கேட்குறான், ராஜா கேட்குறான், ஏன் உன் மூஞ்சி வாடலா இருக்குது? முன்ன எதுக்காக லீவ் எடுத்தேன்னு சொல்லியிருந்தாக்கா ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கும்.
சொன்ன ராஜா உடமாட்டார். ராஜா ஆராதிக்கிறது வேற தெய்வம், இவன் ஆராதிக்கிறது வேற தெய்வம். அதுவே அவன் சொல்லாம தான் போயிருந்திருக்கிறான். இப்ப ராஜா கேக்குறாரு, இப்ப உண்மை சொல்லிதான் ஆகணும், நான் ஆராதிக்கிற தேவனுடைய ஆலயம் பாழ்பட்டு கிடக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அதுக்காக ஆண்டவரிடத்துல தான் போய் உட்காந்து அழுதேன். அப்பதான் ராஜா சொல்றார், அப்படின்னாக்கா ஒரு காரியம் செய், ஆலயத்தில் இருக்கிற பொண்ணும் வெள்ளியும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோ, ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கோ, ஆலயத்தில் இருக்கிற வல்லுநர்கள் இன்ஜினியர்ஸ் அத்தனை பேரையும் கூட்டிட்டு போ. நீ பலன் புளிஞ்சு கொடுக்கிறவன் தான், எழுத படிக்க தெரியாதவன், ஆனா இன்ஜினியர்ஸ கூட்டிட்டு போ, அவர்களுக்கு நீ தலைவனாக இரு. அந்த படிச்சவங்க அவ்வளோ பெரியவங்க, ஆசாரி கொத்தனாரு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கெல்லாம் இவன் தலைவனா இருக்கணும். ஏன், நீ தானே அழுத, உனக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கும், உனக்கு தான் அந்த ஆலய கட்டுமான பரிய குறித்து பாரம் உனக்கு இருக்குது, ஆகவே நீ பொறுப்புள்ளவனாக தலைவனாக பொறுப்பெடுத்துக்கோ, இன்ஜினியர்ஸ் எல்லாம் உனக்கு கீழே தான். இதுதான் ராஜா சொன்னது. ஏன் அவனுக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தார், அவன் தான் அழுதான். ஊழியத்துக்கு இதுதாங்க குவாலிஃபிகேஷன், நீ எவ்வளவு தூரம் கர்த்தருடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களை குறித்து நீ பாரப்பட்டு அழுது அழுது ஜெபிக்கிறியோ அதுதான் ஊழியத்தினுடைய முதல் இரண்டாவது தகுதி. பொது தகுதி ரட்சிப்பு, எல்லா கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படாம சச்சில மெம்பர் ஆக முடியாது, திருவிருந்து எடுக்க முடியாது, ரட்சிக்கப்படாம பரலோகத்துக்கு போக முடியாது, அதுதான் பொதுவான சட்டம். ஆனா ஊழியத்துக்குள்ள தகுதி, ஆத்துமாக்களுக்காக நீ எவ்வளவு நேரம் அழுகிற. எனக்கு வர்ற ஒவ்வொரு ஜப குறிப்புகளும் ஊழிய குறிப்புகளும் பேப்பர்ல இப்படி கத்த கத்தியா எழுதி ராத்திரி நேரத்தில் உட்காந்து அவைகள் எல்லாம் வச்சு ஒவ்வொரு குறிப்புகளும் பார்த்து பார்த்து ஜெபிக்கிறது வழக்கம். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அம்மா சொன்னாங்க, ஊழியக்காரன் சொன்னான், தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு வராத. உன்னுடைய தகுதி என்னன்றத பாரு. ரெண்டு பேதரு 1:10 ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். இப்படி செய்தால் ஒரு நாளும் நீங்கள் இடறி விழுவதில்லை. ரீகன்ஃபார்ம் யுவர் கால் அண்ட் செலக்ஷன். அடிக்கடி அடிக்கடி நான் சரியான ஊழியத்தின் பாதையில தான் இருக்கிறனா இல்ல வழி விலகி போயிருக்கிறனா உறுதிப்படுத்திக்கோ. நான் செய்யற ஊழியம் கரெக்ட் தானா, என்னை பத்தி என் தாளந்தின் அடிப்படையில தான் நான் ஊழியம் செய்யறனா இல்ல சம்பந்தம் இல்லாத ஊழியத்தை நான் செஞ்சிட்டு இருக்கிறனா. ஆண்டவர் கணக்கு கேட்கும் போது தாளந்தின் அடிப்படையில தான் கணக்கு கேட்பாரு. 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. அப்ப உனக்கு என்ன தாளந்து கொடுத்தாரோ அந்த வழியில கர்த்தருடைய ஊழியத்துக்கு நீ பயன்படுத்தப்படுகிற பொருளாக நீ மாறணும். நீ ஒருவேளை வெள்ளி பாத்திரமா இருக்கலாம், மண் பாத்திரமா இருக்கலாம், செம்பு பாத்திரமா இருக்கலாம், ஆனா வீட்டு எஜமா அதை தொட்டு எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு சுத்தமான பாத்திரமா இருந்தா போதும் எஜமான் அதை எடுத்து உபயோகப்படுத்துவான். நீ மண்ணு பாத்திரமானாலும் பரவாயில்ல, நான் தகுதி இல்லை, எனக்கு பிரசங்கம் பண்ண தாளந்து கிடையாது, நான் எப்ப பார்த்தாலும் எனக்கு ஆஸ்துமா. எனக்கு பவுலும் அதே மாதிரிதான் பிரச்சனையோட தான் இருந்தான். சுகத்துக்காக கேட்டான், உனக்கு கிருபை வேணுமா சுகம் வேணுமா, இல்லைங்க எனக்கு கிருபை இருந்தா போதும்ட்டான். சாகர் வரைக்கும் அந்த வியாதியோட தான் ஊழியம் செஞ்சான். கிருபை ஒண்ணு இருந்ததுனால அதை தாங்கி கொண்டே அவனால ஊழியம் செய்ய முடிஞ்சது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய தாளந்து என்ன, அந்த தாளந்தின் அடிப்படையில ஊழியத்தை நீ தெரிந்து கொள்ளணும். ஆகவே மற்றவங்க சொன்னாங்க தவறான பொருத்தனைகள் நேர்ச்சைகள், அப்பா அம்மா செஞ்ச நேர்ச்சை, சின்ன வயசுல செஞ்ச நேர்ச்சை, அதை நிறைவேற்றப்படாததுனால அவனுக்கு கேன்சர் வந்துருச்சான், இவர் ஜெபம் பண்ணவுன்னா கேன்சர் சுகமாயிடுச்சான். இப்படிப்பட்ட பொய்யான சாட்சிகள் டிவிலையும் சரி கூட்டத்திலையும் நிறைய சாட்சிகள் இப்படி எல்லாம் வரும். நம்முடைய தேவன் குரூயல் தேவன் அல்ல, கொடூரமான தேவன் அல்ல. அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு
பிள்ளை என்ன செய்ய முடியும்? அன்னைக்கே ஆண்டவர் சொன்னாரே, அப்பங்காரன் திராட்சை பழம் சாப்பிட்டா பையனுடைய வாய் புளிக்குமா? தின்னவ ஒருத்தன், சப்பு கொட்டுறது இன்னொருத்தன், என்ன நியாயம் இது? அவன் ஆத்மாவுக்கு அவன் தான் கணக்கு கொடுக்கணும். ஆகவே நேர்ச்சைகள், தவறான விதத்தில் செய்யப்பட்ட நேர்ச்சைகள், அவசரத்தில் ஆத்திரத்தில் காரியம் எப்படியாவது நடந்தா போதும்னு சொல்லி செய்யப்படுகிற நேர்ச்சைகள், அதனால வருகிற பின்விளைவுகளை பற்றி நீ யோசிக்காம செஞ்ச நேர்ச்சைகள், அவைகள் கர்த்தரால் மன்னிக்கப்பட முடியும். ஆண்டவருக்கு தெரியும், நீ பின்னாடி உள்ள நடக்க போற காரியத்தை பத்தி யோசிக்காம அவசரப்பட்டு நேர்ச்ச பண்ணிட்டேன்றது ஆண்டவருக்கு தெரியும். அவர் நல்லவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், கொடூரமான தேவன் அல்ல. நேர்ச்சையை நிறைவேற்றாததுனால உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். அர்த்தமில்லாத நேர்ச்சைகளை கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருப்பார். ஏன்னா அறியாம உள்ள காலங்களில யாரும் உனக்கு கைட் பண்ண யாரும் இல்லாததுனால நீயாக செஞ்சுக்கிட்ட நேர்ச்சை அது. இந்த நேர்ச்சை நம்ம செய்யலாமா வேண்டாமான்லாம் நீ யாருகிட்டயும் ஆலோசனை கேட்கல, ஊழியக்காரங்கிட்ட கேட்கல, வசனத்தின்படி நீ செய்யறியான்னு வசனத்தை நீ பார்க்கல. ஆகவே இன்னைக்கு பகல்ல கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பவே நான் அவங்க கிட்ட சொன்னேன், இது நான் பப்ளிக்ல பேசுனா நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கும், நீங்க சாயந்தரம் கூட்டத்துக்கு வரதா நீங்க அதை கேளுங்க, வர முடியலன்னா ரெக்கார்ட் பண்றாங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்றேன் என்று சொல்லி அவங்களுக்கு சொல்லி அனுப்பிவிட்டேன். உங்களுடைய தவறான பொருத்தனையை கர்த்தர் நிச்சயமாக மன்னிப்பார்.